Praise Lord, good morning. நம் தேவன் நம்பிக்கை பார்க்கிறாராக மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய்ப்பது நல்லது. என்னோட சேர்ந்து பாடி தேவன் ஆராதிங்க. நான் நிற்கும் பூமி நிலை குழிந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குழிந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் நம்பிக்கையே நீங்க தான், என் நம்புறமே நீங்க தான். ரிவைவல் குறித்து நாம் பார்ப்போம். வேதத்தில் மற்றொரு இடங்களில் என்ன சொல்கிறது பார்ப்போமா? 80 சங்கீதம் 19 வசனம் அப்படியே சொல்கிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் அவர் பிரகாசிக்க பண்ணணும் நம்மை. அதுக்கு முன்பதாக பார்த்தால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வார். ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் இந்த டர்னிங் பாயிண்ட் வந்து முக்கியமான ஒரு காரியங்க. நீ போய் கொண்டு திசை, நம்ம எல்லாம் நேற்று தினத்தில் பார்த்தோம், ஒரு துர்மார்க்கமான பாவத்தில் கொடுமையான ஒரு பாவமான சேற்றில் விழுந்து கிடந்த நம்மை தேவன் ரட்சிக்கிறார். அதுலேருந்து திரும்பி கொண்டு வர செய்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு. அவர் பாவமில்லாத சுத்த கண்ணனவர், பரிசுத்தமானவர். அவர் பாவிகளை ரட்சிக்கவே வந்தவர். அவர் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உன்னை போகிற நம்ம திசை, நரகத்தை நோக்கி போய் கொண்டுகிற நம்மை அவருடைய பாதத்தில் திருப்பி கொண்டு வருகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரில் பாவமே இல்லை. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் அவர் ஒருவரைக்கே உண்டு. ஒருவேளை நீ எந்த ஒரு காரியமாக கொண்டு போய் கொண்டிருக்கலாம், பாவமான ஒரு காரியமாக இருந்தால் உன்னை திசை திருப்புகிறதற்கு ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் அங்கே தான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஹைவேல போயின்னா இருக்கும்போது யூ-டர்ன் எடுக்கணும்னா எங்கேனா அங்கே எடுக்க முடியாது இல்லையா? அதுக்குன்னு அங்கே சிக்னல் இருக்கும், அந்த யூ-டர்ன் எடுக்க அங்கே சிம்பிள் போட்டு இருப்பாங்க. ஆமாங்க, நம்முடைய லைஃப்பில் கூட மனிதன் பாவத்திலே பிறந்தான், பாவத்திலே வாழ்கிறான், பாவத்திலே மறித்து போகிறான், மறித்த பிறகு நரகத்துக்கு போய்விடுகிறான். நமக்கு ஒரு இடம் உண்டு, ஒரு சிம்பல் உண்டு, கல்வாரி சிலுவை சிம்பல். நீ யூ-டர்ன் எடுக்க தேவனால் மாத்திரம் உனக்கு அந்த இடத்தை உனக்காக அவர் வைப்பார். சரியான வழியில் போயிட்டு யூ-டர்ன் எடுத்து பரலோகத்துக்கு போகிற வழியில் நீ நடந்தால் நிச்சயமாய் தேவனுடைய பிரசன்னம் முகத்தில் பிரகாசிக்கப்படும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எஸ் லார்ட், கால வேளையில் ரட்சிப்பில்லாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்.
அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணமாண்டவரேன்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களை மேலே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். ரட்சிப்பு தாரும், எங்களை உங்களுடைய பக்கமாய் திருப்போம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் சேர்ந்து என்னோடு ஜெபிக்கிறார்களோ அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பாதையில், அவங்க போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களில், சிந்தனையில், உறவுகளில், எல்லா விதமான காரியங்களில் திசை திருப்பும் உங்கள் பக்கமாக உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரே, நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் பாவத்தில், கோபத்துக்கும் சாபத்துக்கும். ஆண்டவரே, அண்ணே, அநியாயமான காரியங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எங்களை ரட்சிக்க யார் உண்டு உம்மை தவிர? எங்களை ரட்சியும் உம்முடைய பரலோகத்தின் வழியில் நடத்தும். கட்டப்பட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் விடுதலையாக்கும். இந்த வைரஸ் மூலியமாய் பாதிப்பட்டு இருக்கிற தனிமையின் வேதனையோடு, பயத்தோடு, ஐயோ இனி யார் விழிப்பா விடுவிப்பார்கள் என்ற கலங்கி இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திசை திருப்பும் ஆண்டவரே, உன் பக்கமாக திருப்பும் ஆண்டவரே, உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. அவங்களை ரட்சியுங்க இயேசுவின் நாமத்தினால. வேணி செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.